ஹாய் ஹாய். ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது சம் ஆஃப் அப்பர் அண்ட் லோவர் ட்ரையாங்கிள்ஸான இந்த க்வெஸ்சன். ஸோ இது ஒரு இன்டர்வியூ க்வெஸ்சன். இதில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மேட்ரிக்ஸில் நம்ம அப்பர் ட்ரையாங்கிள் லோவர் ட்ரையாங்கிள்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். டயக்னல் அண்ட் அதுக்கு மேலே இருக்க எலமெண்ட்ஸ்லாம் வந்து நம்ம அப்பர் ட்ரையாங்கிள்னும், டயக்னல் அதுக்கு கீழே இருக்க எலமெண்ட்ஸ்லாம் நம்ம லோவர் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த மேட்ரிக்ஸ் எடுத்தோம்னா இதோட 3x3 மேட்ரிக்ஸ், என் இஸ் ஈக்குவல் டு 3 கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட டயக்னல் ப்ளஸ் இதுக்கு மேலே இருக்குது, ஸோ 6, 5, 4, 2, 5 and 7, இது வந்து அப்பர் ட்ரையாங்கிள். அண்ட் 6, 1, 2, 7, 9, 7, இது ஃபுல்லாக லோவர் ட்ரையாங்கிள். ஸோ அதுதான் இந்த லோவர் ட்ரையாங்கிள். இது ரெண்டோட சம் ஆஃப் தி எலமெண்ட்ஸை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும் ஆஸ் அ வெக்டரா. இதுதான் வந்து இந்த க்வெஸ்சன். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு அப்சர்வேஷன் பண்ணுவோம், என்னென்னா இதோட இண்டெக்ஸை வச்சு எப்படி வந்து நம்ம அப்பர் சம்மில் ஆட் பண்ணுமா லோவர் சம்மில் ஆட் பண்ணுமாங்கிற கண்டிஷன்ஸ் எப்படி வந்து ப்ரோக்ராம் பண்ணுங்கிறதுக்கு இப்போ பார்ப்போம். ஸோ ஆப்வியஸ்லி நம்மளுக்கு இண்டெக்ஸ் தெரியும், இது வந்து ஒரு நெஸ்டட் அரே மாதிரி இருக்குது, ரைட்டா? ஸோ அதனால் இது 0.1, 0.0, இது 0.1, இது 0.2, 1.0, 1.1, 1.2 அண்ட் அதே மாதிரி 2.2 வரைக்கும் ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ நம்ம டயக்னல் எலமெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, டயக்னல் எலமெண்ட்டோட இதை மட்டும் பார்த்தோம்னா 0.0, 1.1, 2.2. ஸோ INJ அப்படிங்கிற ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் அது வந்து டயக்னல் எலமெண்ட்ஸ். டயக்னல் எலமெண்ட்ஸாக இருந்தால் அது வந்து அப்பர் ட்ரையாங்கிள்லேயும் வரும், லோவர் ட்ரையாங்கிள்லேயும் வரும். ஸோ நம்ம அப்பர் சம் லோவர் சம்னு ரெண்டு வேரியபிள் வச்சுப்போம். டயக்னல் எலமெண்ட்டாக இருந்தால், ஸோ இஃப் I = J, நம்ம அது அப்பர் சம்மோடையும் ஆட் பண்ணிக்கோ லோவர் சம்மோடையும் ஆட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்போம். ஓகே. ஸோ அந்த கேஸ் முடிஞ்சது. அடுத்து இந்த 5, 4, 5 இதெல்லாம் வந்து பார்ப்போம். இந்த 5ல இதோட இண்டெக்ஸ் வந்து 0.1, இது 0.2, இது வந்து 1.2. இப்போ 0.1, 0.2, 1.2 இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா I வேல்யூ 0 or 1 இருக்குது, அண்ட் J வேல்யூ வந்து அதோட கூடின நம்பராக தான் இருக்குது. இங்கே 0.1, 1 இஸ் கிரேட்டர் தான் 0, 0.2, 2 இஸ் கிரேட்டர் தான் 0, இங்கே வந்து 1.2, 2 இஸ் கிரேட்டர் தான் 1. ஸோ இஃப் I இஸ் லெஸ் தேன் J, தென் அதை வந்து நம்ம அப்பர் ட்ரையாங்கிளில் ஆட் பண்ணணும், அப்பர் சம்மில் ஆட் பண்ணணும். ஓகே. ஸோ I இஸ் I = J டயக்னல், அது ரெண்டுலேயும் ஆட் பண்ணணும். I இஸ் லெஸ் தேன் J, அது வந்து அப்பர் ட்ரையாங்கிளில் இருக்கிறது, ஸோ அது அப்பர் சம்மில் மட்டும்தான் ஆட் பண்ணுறோம். அதே இது I இஸ் கிரேட்டர் தேன் J அப்படின்னா அதை வந்து நம்ம லோவர் சம்மில் ஆட் பண்ணணும், அதுதான் எல்ஸ் கிளாஸில் வரும், ரைட்டா? ஸோ இங்கே வந்து 1.0, 2.1, 2.0 and 2.1, ரைட்டா? ஸோ இதெல்லாம் வந்து லோவர் ட்ரையாங்கிளில் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஈஸி ஸ்டேட்மெண்ட் தான், நம்ம அதை வந்து இப்போ பார்ப்போம். இதையும் வந்து நம்மளுக்கு ஆர்டர் ஆஃப் என் ஸ்கொயரில் தான் பண்ண சொல்லியிருக்காங்க, நம்ம ஸ்பேஸ் எதுவும் யூஸ் பண்ண போகிறது இல்லை, ரைட்டா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு சம் வேணும், ரைட்டா? ஸோ அப்பர் சம் =0 அண்ட் இன்ட் லோவர் சம் =0. ஸோ ரெண்டு சமயம் நம்ம 0 இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அரேயை வந்து ட்ராவல்ஸ் பண்ணணும். இந்த நெஸ்டட் வெக்டரை கொடுத்துருக்காங்கல்ல, அதோட பேர் வந்து மேட்ரிக்ஸ்னு கொடுத்துருக்காங்க, ரைட்? ஸோ இன்ட் I = 0, I < n, என்னங்கிறது ஆப்வியஸ்லி சைஸ் ஆஃப் தி அரேன்னு கொடுத்துருக்காங்க, அண்ட் I++. இப்போ அடுத்த ஃபார் போட போகிறோம், நெஸ்டட் ஃபார். இன்ட் J = 0 ஸ்டார்ட் ஆகும், J < n அண்ட் J++. இதில் என்ன பண்ண போகிறோம், 3 இஃப் கண்டிஷன் போட போகிறோம். I = J. இது எதுக்கான கண்டிஷன், டயக்னலுக்கான கண்டிஷன். டயக்னலுக்கான கண்டிஷனில் வந்து 2 இருக்க போகுது. ஒன்று அப்பர் சம்மையும் வந்து நம்ம ஆட் பண்ணணும், லோவர் சம்லேயும் ஆட் பண்ணணும். ஏன்னா டயக்னல் எலமெண்ட்ஸ் வந்து அப்பர் ட்ரையாங்கிள்லேயும் வரும், லோவர் ட்ரையாங்கிள்லேயும் வருங்கிறனால ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணும். ரெண்டுலேயும் எதை ஆட் பண்ணணும், += அந்த மேட்ரிக்ஸ் ஆஃப் I(J). இந்த மேட்ரிக்ஸ் ஆஃப் I(J) அப்படிங்கிறது தான் அந்த ஒவ்வொரு எலமெண்ட்டும், ரைட்டா? ஸோ இது மேட்ரிக்ஸ் ஆஃப் 0.0, மேட்ரிக்ஸ் ஆஃப் 0.1. ஸோ நம்ம அது ஈக்குவலாக இருந்தால் அதை வந்து ரெண்டுலேயுமே ஆட் பண்ணுறோம். ஸோ இதை வந்து எல்சம்க்கு பண்ணணும். ஓகே. நெக்ஸ்ட் கண்டிஷன் வந்து எல்சிஃப் I < J. I = J, நம்ம என்ன பார்த்தோம், I > J, அது அப்பர் ட்ரையாங்கிளோடதுன்னு பார்த்தோம். இது 0.1, 0.2, I > J இருக்குது. ஸோ அது அப்பர் சம் += மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம், ரைட்டா? ஸோ இது வந்து அப்பர் சம்க்கு அப்பர் ட்ரையாங்கிளுக்கானது. ஓகே.
மீதி இருக்கிறது வந்து J இஸ் கிரேட்டர் தேன் ஐ, சாரி J இஸ் லெஸ் தேன் ஐ அப்படிங்கிற அந்த கண்டிஷன். அதாவது ஐ வந்து பெருசாக இருக்குது ஜே விட, இந்த மாதிரி இருக்கிறதுல 1,0, 2,0, 2,1 அந்த கேஸில் வந்து அது லோவர் ட்ரையாங்கிள் வருதுங்கிறது ஆப்வியஸாக தெரியுது. ஸோ லோவர் ட்ரையாங்கிள் வரனால நம்ம எல் சம் ப்ளஸ் ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் ஆஃப் ஐ ஆஃப் ஜே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம். இந்த ஹோல் லூப் வந்து முடிஞ்சோடனே நம்மளுக்கு வந்து இந்த எல் சம் அண்ட் யூ சம் வந்து இருக்கும். இந்த ரெண்டு சம்மும் வந்து வில் ரெஃபர் டு த சம் ஆஃப் தி அப்பர் ட்ரையாங்கிள் அண்ட் சம் ஆஃப் தி லோவர் ட்ரையாங்கிள், இது ரெண்டையும் வந்து அதை காமிக்கும். ரைட்டா, நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அதை ரிட்டர்ன் பண்ணணும். ஆனால் இது ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல வெக்டாராக ரிட்டர்ன் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம வந்து ஒரு வெக்டார் இனிஷியலைஸ் பண்ணி வெக்டார் கண்டெய்ன்ஸ் இன்ட் அதோட பேர் ஆன்சர் அப்படின்னு வச்சுப்போம். இந்த ஆன்சரில் நம்ம வந்து புஷ்பேக் பண்ணுறோம், அதாவது அப்பெண்ட் பண்ணுறோம். எதை அப்பெண்ட் பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட்டு வந்து அப்பர் சம், அதுக்கு அடுத்து லோவர் சம், அதுதான் ரிட்டர்ன் பண்ணணும் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து 29, அதுக்கப்புறம் 32, அப்பர் சம் முதல்ல அப்புறம் லோவர் சம். ஸோ யூ சம் அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அப்பெண்ட் பண்ணுறோம். அப்புறம் இதே மாதிரி நம்ம லோவர் சம்மை அடுத்து அப்பெண்ட் பண்ணுறோம். கடைசியில் இந்த வெக்டரை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம், ரிட்டர்ன் ஆன்சர். ஸோ அவ்வளோதான் இந்த ப்ரோக்ராம். நம்ம கம்பைல் அண்ட் ரன் கொடுப்போம். ஓகே, கரெக்ட் ஆன்சர்னு வந்துடுச்சு. ஸோ இப்போ இந்த க்வெஸ்சன் வந்து ஒரு வெரி ஈஸி க்வெஸ்சன். நம்மளுக்கு இதில் வந்து அந்த அப்சர்வேஷன் இண்டெக்ஸை வச்சு எதை வந்து நம்ம அப்பர் அறையில் ஆட் பண்ணணும், எதை வந்து நம்ம லோவர் அறையில் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த க்வெஸ்சனில் யோசிக்கணும். ஸோ அதுதான் இந்த க்வெஸ்சன். மற்றபடி ட்ராவல்ஸ் பண்ணி அதை ஆட் பண்ணுறதுங்கிறது ஒரு ஈஸி பார்ட் தான். ஸோ இதே மாதிரி இன்னொரு க்வெஸ்சனோட நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் பாய் பாய்.